எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு வந்து ஈஸி கிச்சன்ல ப்ரொக்கோலியில ஒரு எக் ஆம்லேட் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த ப்ரொக்கோலி ஆம்லேட் பண்றதுக்கு நான் வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு கழுவி எடுத்திருக்கேன். நான் கழுவி இது பாருங்க, நல்ல பொடியா நறுக்கிருக்கேன். ஆமாம், அந்த பூ மட்டும் தண்டெல்லாம் எடுக்கல. ரொம்ப ஹெல்த்தி, ஈஸி, எல்லாரும் சாப்பிடலாம். இதில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன், இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டு, அப்புறம் ஒரு ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போது இதில் நம்ம உப்பு சேர்க்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனே போடும். அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் கண்டிப்பாக போடணும், ஏன்னா இந்த நேச்சர் ஸ்மெல்லாம் இருக்காது உங்களுக்கு. எக்கு போடணும் இல்லையா? என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம எத்தனை பேருக்கு ஆம்லேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ எக்கு போடணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி மூணு முட்டை வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆம்லேட் போடலாம். மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட் ஆம்லேட்லாம் பண்ணுறோம் இல்லையா, பிரெட்ல எல்லாம் வந்து பிரெட் ஃப்ரை பண்ணிட்டு அது நடுவில் எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். சைட் டிஷ்ஷு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே. ஆமாம், பாருங்க, நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கு தான் இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் இல்லாமல் கூட பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க. வேகட்டும். இது பாருங்கள், நல்லா இந்த நான்ஸ்டிக் இல்லையா ஹீட் ஆனதும் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பி போடலாம். நம்ம ஸ்லோலே வேகட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாமா? ப்ரொக்கோலி ஆம்லேட் ரெடி. இது வந்து எக்கில் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல் போனால் கொடுத்தா ஹெல்த்தி. ஆச்சா, நம்ம அடுத்தது ஊற்றலாமா? நான்ஸ்டிக்கில் வந்து எண்ணெய் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப் எண்ணெய் தான் விடுறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் ஸ்லோ பண்ணிட்டேன். சரிங்களா, அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்கள். ப்ரொக்கோலி ஒரு எக் தான் இருக்கும் இதில், ஒரு ஆம்லேட்டில் ஒரு எக். நான் மூணு எக் போட்டேன், மூணு ஆம்லேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆச்சு, 1.5 நிமிஷம் நம்ம ஒரு சைடு வேகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது பண்ணும்போது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் அரிஞ்சது, கொத்தமல்லி எல்லாம் போட்டீங்க. சப்போஸ் எல்லாம் இருந்தால் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது? அப்படியெல்லாம் கிடையாது, முட்டையும் ப்ரொக்கோலியும் இருந்தால் கூட பண்ணலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் காரத்துக்கு போட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஆம்லேட் பண்ணிடலாம். ஆனியன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே போட்டேன். பாருங்க, பிரெட்டுக்கு நடுவில் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, ரெண்டு ஆம்லேட் ஆச்சா? இப்போ அடுத்ததும் போட்டுடலாம். நம்ம இப்போ நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் போட்டேன். ஆயிலெலாம் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இப்போ வந்து சாலட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், ஆயில் இல்லாமல் மசாலா இல்லாமல் எல்லாமே நம்ம வந்து பச்சையாக அப்படியே போட்டிருக்கோம். நிறைய குவான்டிட்டி இருக்கு. இல்லை, ஒரு சிலருக்கு பொடி மாஸ் பிடிக்கும். இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் சாதம் வச்சுட்டு அதை நீ பொடி மாஸ் பண்ணி ஒரு ஹாட் பாக்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இது வந்து எண்ணெய் இல்லாமல் ஆயில் இல்லாமல் நான் போட்டிருக்கேன். ஹெல்த்தி ஃபுட். இதோட ஒரு சப்பாத்தி, ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் ஒன்று போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு திருப்தி ஆகிடும். காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃபுட் இது. சரி, இது வந்து ஒரு எவ்வளோ நிமிஷத்தில் பண்ணலாம் நீங்கள்? இது அந்த மாதிரி நம்ம வந்து அக்யூரேட்டாக டைம் எல்லாம் இல்லை. இது பாருங்கள், ஆம்லேட் ஊற்றிட்டோமா? இப்போ வந்து இது பாருங்கள், இந்த வந்து உடன் கரண்ட் இல்லையா, இதை இப்படி பண்ணால் அது எப்படி வரும், வெந்தால் தான் இப்படி வரும். இப்படி வரலையா, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸ்லோவில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க, நல்லா வராது. இப்போ ஆயிடுச்சா? இந்த மாதிரி வந்து அப்படி போதா உடையாமல் வரும். அந்த குட்டியாக இந்த மாதிரி திக்காக இந்த ப்ரொக்கோலியெல்லாம் இந்த மாதிரி வர்ற மாதிரி பண்ணி டக்குன்னு அப்படி போடலாம். சின்ன சின்னதாக ஊற்றுங்க. ஊற்றுனா உங்களுக்கு உடையாமல் அப்படியே வரும். எண்ணெய் இல்லாமே வந்து நம்ம இப்படி பண்ணலாம். நான்ஸ்டிக் இல்லையா, நான்ஸ்டிக் நம்ம ஆல்ரெடி தவாலையும் வரும் எண்ணெய் இல்லாமல் எக். பாருங்க, ப்ரொக்கோலி ஆம்லேட் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சீக்கிரம்ன்றதை விட ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு இது. ப்ரொக்கோலி வந்து எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். குழந்தைங்க, பெரியவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான ஃபுட்டு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.